எங்கெங்கு காணினும் பசுமையடா மனிதர்களிடம் பேசுவதை விட இந்த செடிகளுடன் பேசும்போது நமக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. இயற்கையை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததியினரை கொண்டு சேர்ப்போம். System. As far as we know, Earth is the only planet that has life. Before 500 AD, man had a good relationship with Mother Earth. But since humans developed cities and industries, the modern lifestyle has changed. Man has been using and misusing natural resources up to the limit. Now we are tearing up remote corners of the planet looking for crude oil and coal. And our forests and wild animals are disappearing. Our environment is totally polluted. We drink polluted water, inhale air full of dust, and eat food with traces of pesticides and other toxic chemicals. Hence, we are suffering from diseases as a result of human activities. The ozone layer as a whole, the sea is rising, and the ice caps of Antarctica and Greenland are melting. Now, global warming is warning us that climate change is not a hoax and it is coming. Mother Earth is in danger. Life on Earth is in danger. Let us come together to... Namaste. I am Nikita from First Standard B Section. Maram vandhe namalukku fruits tharudhu. Yara, maram vandhe namalukku pookal tharudhu. மரம் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் மருந்து தருது. மழை வரும், மரம் இருந்தால் மழை வரும். மரம் இருந்தால் மழை வரும். தேங்க்யூ. எல்லாரும் மரம் இருங்கள். எல்லாரும் மரம் இருங்கள். தேங்க்யூ. வணக்கம். இன்று நான் மரம் வளர்ப்போம் என்னும் சவாலை ஏற்று மரத்தின் சில சிறப்புகளையும் கூறப்போகிறேன். பொதுவாக மரம் என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் தருவது என்பது தான் நமக்கு முதலில் நினைவிற்கு வரும். ஆனால் அதையும் தாண்டி மரத்திற்கு பல சிறப்பம்சங்கள் உண்டு. போதி மரம்.
இந்த மரத்தின் அடியில்தான் புத்தர் தவம் செய்து ஞானத்தை பெற்றார் என்பார்கள். கற்பக மரம். இந்த மரத்தை கல்ப விருட்சம் என்றும் கூறுவார்கள். இந்த மரத்தின் அடியில் நாம் என்ன வேண்டினாலும் அது நிச்சயம் நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறேன். என்னால் மரம் வளர்க்க இயலாவெனிலும் என்னால் முடிந்தவரை செடிகளை நடுகின்றேன். எடுத்துக்காட்டாக துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி போன்றவையை என்னால் முடிந்தவரை நான் நடுகிறேன். நீங்களும் உங்களால் முடிந்தவரை மரங்களை நடுங்கள். மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம். நன்றி. வணக்கம். என் பெயர் காவிசேஷா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வந்துள்ளேன். நான் இப்பொழுது பனைமரத்தை பற்றி கூறப்போகிறேன். பனைமர ஓலை. பன ஓலை வீடு கட்ட உதவும் மற்றும் பனஞ்சாறு, பனங்கற்கண்டு மற்றும் பனவெல்லம் உருவாக்க உதவும். பனநீர் குடித்தால் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மற்றும் பனநொங்கு குடித்தாலும் குளிர்ச்சியாக நம் உடம்புக்கு இருக்கும். இப்பொழுது நான் அடுத்து மருத்துவ செடி கத்தாழையை பற்றி கூறப்போகிறேன். கத்தாழை நம் உடம்புக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் மற்றும் கத்தாழையை தலைக்கும் வைப்பார்கள். கத்தாழை மிகவும் கசப்பான ஒரு உணவு. கத்தாழையை வைத்து ஜூஸ் அப்புறம் சாப்பாட்டில் கூட சேர்ப்பார்கள். இதுவே. நன்றி. Happy noon, ma'am. My name is B.V. Anushka. I am from 6th B. These are all some medicinal plants I have kept in a flat size. These medicinal plants are rich in medicinal values. It is very important to plant trees because it gives us food, oxygen and rain for us. So, save trees, save earth. Jai Hind. My name is Dashni. முதலான் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இது பெயர் துளசி. துளசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இதை எப்பவும் நம்ம பாதுகாப்போம். இது பெயர் எலுமிச்சை மரம். இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி வரும். இது நமக்கு கோவை நதியிலிருந்து பாதுகாக்கும். Thank you. Namaste, Miss. என் பெயர் ஆர்ஜி ரித்திஷ். நான் 2ஆம் வகுப்பு ஊ பிரிவு. நாம் சில செடிகளை ப
பற்றி பார்ப்போம். துளசி மற்றும் கற்பூரவல்லி ரெண்டு இலைகளை சாப்பிட்டு வந்தா இரும்பல் தும்பல் சளிக்கு மருந்தாகும். வெண்டைக்காய் விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே ஒன் உள்ளது. வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் எலும்பு உறுதியாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய் விட்டமின் சி உள்ளது. வெள்ளரிக்காய் சாறு குடிச்சிட்டு வந்தா இளமையா இருக்கலாம். திருநீர் பச்சிலை தலைவலி இருந்தால் ஒரு இலை தலையில் தேய்ச்சால் தலைவலி போயிடும். மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம். வணக்கம், என் பேரு யஸ்மிகாசி. ஐ எம் ஸ்டேனிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். நான் சொல்ல போகிறது வந்து கருப்பிலை இலை. அது சளி காய்ச்சல் இரும்புக்கு நல்லது. நன்றி. என் பெயர் ஜிதேஷ்குமார். நான் 4ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேநிலை பள்ளி. இன்று நான் மரத்தை பற்றி ஒரு கவிதை கூற வந்துள்ளேன். மலைத்துளியில் நான் முளைத்தேன் மனிதா, உனக்கு மலையை நான் தந்தேன். உன் உயிர்த்துளியை காக்கவே நான் வளர்ந்தேன் மனிதா. என்னை தண்ணீரொட்டி நீ வளர்க்காமல் வெந்நீரொட்டி ஏன் வெறுக்கிறாய்? காய் தந்தேன், கனி தந்தேன், இலை பாறு நிழல் தந்தேன். நீயோ எனக்கு மரணம் தர பார்க்கிறாயே மனிதா. நீ வீழ வேண்டுமென்றால் என்னை வெட்டி விடு மனிதா, நீ வாழ வேண்டுமென்றால் என்னை விட்டு விடு மனிதா. இப்படிக்கு மரம் மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம். நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்து நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது செடிகளை பற்றி கூற போகிறேன். என் பெயர் டி புவனேஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வந்துள்ளேன். முதல் செடி பப்பாளி. பப்பாளி நம்மளுக்கு வைட்டமின் ஏ, சி அண்ட் இ இருக்கு. இந்த பப்பாளி சாப்பிட்றதுனால உடலுக்கு நல்லது. இரண்டாம் மரம் பார்க்க போகிறது வாழை மரம். இந்த வாழை மரத்தில் தண்டு கிடைக்குது, வாழைக்காய் கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது. இந்த வாழைப்பழத்தில் விட்டமின் சி இருக்கு. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால இடை குறையுது. நன்றி. திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா இளலிக்கு முகு பெட்டி நகன்னா இந்தாமலேலு ஜல்லி. நகன்னா மலேல வாசனது நகன்னா போராட்டமாடி போரா. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா பாமாலன்ன சேரி நகன்னா பாவி நீல கெளிதே. நகன்னா பாவிலோ உன்னாவா நகன்னா பலானாகுனையோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா பில்லாலந்த சேரி நகன்னா பொல்லாலேற போதே. நகன்னா பொல்லேறு உன்னாவா நகன்னா பில்லானாகுவையோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா திகு 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 நாக நகன்னா திவ்யா சுந்தரனாகோ. நகன்னா சுவாமுலந்த சேரி நகன்னா ரேவு நீல கெளிதே. நகன்னா ரேவுலோ உன்னாவா நகன்னா பலானாகுதையோ. நகன்னா திகு 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 நாக
நகன்னா திவ்யா சுந்தரனாகோ நகன்னா திகு 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 நாகா நகன்னா திவ்யா சுந்தரனாகோ நகன்னா பட்டுக்குண்ட இட்டு கொண்ட நகன்னா நடுமாலாமுல கொண்ட நகன்னா கொண்டல உன்னாவா நகன்னா கொடே நாகுவையோ நகன்னா திகு 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 நாகா நகன்னா திவ்யா சுந்தரனாகோ நகன்னா திகு 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 நாகா நகன்னா திவ்யா சுந்தரனாகோ நகன்னா திகு 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 நாகா நகன்னா திவ்யா சுந்தரனாகோ